அவருடைய இந்த அறிவிப்பை நீங்க முன்கூட்டி எதிர்பார்த்ததா சார்? இல்லங்க, நான் எதிர்பார்க்கல. ஓகே சார், சார் சார், எம்ஜிஆர் உடைய பிறந்த நாள் இன்னைக்கு சார். மூன்று இரண்டு பேரும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? சார், நீங்களும் கமலும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது காலம் தான் பதில் சொல்லணும். பாதலா போகும் சார். தற்போதைய கட்சிகள் எம்ஜிஆருடைய கொள்கைகளை பின்பற்றதா நினைக்கிறீங்களா? டெஃபினட் ஓரளவுக்கு பின்பற்றுவோம் சார். இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்க சந்திப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஆறு மாதத்தில் தேர்தல் வரும் பட்சத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்னதா இருக்கும்? டெஃபினட் சந்திப்பேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அந்த பெரியாரை செருப்பால் அடிக்க வேண்டும். சட்டையில கருப்பு இருந்தது முக்கியம் இல்ல, சிந்தனையில கருப்பு இருக்கணும். இதுல நான் வேற கருப்பு சட்டை போட்டுட்டு போறேன்னு வச்சுங்களேன், பாக்குறவங்க சட்டை எல்லாம் போற போல இருக்கு. நான் ஆண்டார்னா சொன்னேன், கொஞ்சம் அந்த பாதிப்பு எனக்கு அறிவிப்பாயிடுச்சு. சமீபத்துல அரசியல் மேடையெல்லாம் கொஞ்சம் நிறைய தொலைக்காட்சியில பார்த்து பார்த்து ஆட்சி மாற்றத்துல வந்து அவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க, ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம். அதனால நாளையிலிருந்து நான் கொஞ்சம் தலக்கணத்தோட அலைவேன், தப்பா நினைக்காதீங்க.